அனைவருக்கும் வணக்கம். இன்னைக்கு நம்ம வீடியோவில் பார்க்க இருக்கிறது சிறியா நங்கை. சிறியா நங்கை, பெரியா நங்கை என இரண்டு வகை உண்டு. சிறியா நங்கை அதிக கசப்பு கொண்ட ஒரு மூலிகை. நீர்ப்பாங்கான இடங்களிலும் வயல்வெளிகளிலும் செழுமையாக வளரக்கூடியது. இதன் இலைகள் மிளகாய் செடியின் இலையைப் போலவும் வேப்பிலை இலையைப் போலவும் காணப்படும். நேரிழிவு நோய்க்கு அருமையான மருந்தாக பயன்படுகிறது. இந்த சிறியா நங்கையானது விஷத்தை முறிக்கும் தன்மை கொண்டது. பாம்புக்கும் கீரிக்கும் சண்டை ஏற்படும் போது பாம்பை கடித்து கொன்ற பின் கீரிப்பிள்ளை இதன் செடியில் புரண்டு எழுந்து தமது புண்களை ஆற்றிக்கொள்ளும். சிறியா நங்கையின் இலை மற்றும் வேர்பகுதியில் அனைத்தும் மருத்துவத்தன்மை கொண்டவை. அந்த காலத்தில் வேடர்கள் வேட்டையாடச் செல்லும் போது சிறியா நங்கையின் வடக்கு பக்க வேரை வாயின் கடவாப்பல்லில் கடித்து கொண்டுதான் வேட்டையாட செல்வார்கள். பாம்பு கடி, தேல் கடி மற்றும் விஷப்பூச்சிகள் கடித்தால் சிறியா நங்கை இலையை அரைத்து உருண்டையாக்கி விழுங்கினால் இரத்தத்தில் கலந்த விஷத்தன்மை நீங்கும். வீட்டின் வாசல் பகுதியில் சிறியா நங்கை செடியை வளர்த்து வந்தால் பாம்புகள் அந்த திசை பக்கமே வராது. இதன் இலை மீது பட்டு வரும் காற்று பாம்பின் மீது பட்டால் அதன் செதில்கள் சுருங்கி விரியாது. இதனால் பாம்புகளால் ஓட முடியாமல் போய்விடும். மஞ்சள் காமாலை, மலேரியா மற்றும் விஷ காய்ச்சலுக்கு இது சிறந்த மருந்தாக பயன்படுகிறது. தமிழ்நாடு மற்றும் கேரளாவில் பாம்பு, தேல் உள்ளிட்ட விஷக்கடிகளுக்கு மருந்தாக பயன்படுத்தப்படுகிறது. சிறியா நங்கை இலைகளை எலுமிச்சை சாறு விட்டு அரைத்து வீக்கம் மேல் பற்று போட்டு வந்தால் வீக்கம் குறையும். நீரிழிவு நோயுள்ளவர்கள் சிறியா நங்கை இலை பொடியுடன் காய்ந்த நெல்லிக்காய் பொடி, வெந்தய பொடி, சிறு குறிஞ்சான் பொடி இவற்றை எல்லாம் சேர்த்து அரைத்து ஒரு ஸ்பூன் அளவிற்கு ஒரு டம்ளர் தண்ணீரில் போட்டு வடிகட்டி காலை மாலை இரண்டு வேளை குடித்து வந்தால் சர்க்கரை நோய் குணமாகிவிடும். உடல் மற்றும் முகத்தில் தேமல் பிரச்சனை உள்ளவங்க சிறியா நங்கை வேருடன் அருகம்புல் வேரையும் சேர்த்தரைத்து சாப்பிட்டு வந்தால் தேமல் தொடர்பான பிரச்சனைகள் குணமாகும். இந்த மருந்து சாப்பிடும்போது உணவில் கத்தரிக்காய் சேர்த்து கொள்ளக்கூடாது. இந்த காலத்தில் இரசாயன பொருட்கள் கலந்த உணவினை நாம் உண்ணும்போது நம் இரத்தத்தில் அந்த இரசாயனமானது கலக்கிறது. நம் உடலுக்கு ஏற்படும் நோய்களின் எண்ணிக்கையும் நாளுக்கு நாள் அதிகரித்து கொண்டேதான் போகிறது. இப்படிப்பட்ட பாதிப்புகளில் இருந்து நம்மை காத்துக்கொள்ள சிறியா நங்கை ஒரு வரப்பிரசாதமாக உள்ளது. மற்றும் ஒரு இனிய வீடியோவில் சந்திப்போம். நன்றி.